பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கடந்த மாதம் எல்லாம் ஆண்டவுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. நம்மை ஆசீர்வதித்து அற்புதமாய் அவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்கும் ஆண்டவுடைய ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் காரியங்கள் வாய்க்கும். ரெண்டு காரியம் செய்யணும். முதலாவது, உன்னுடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் வழியை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி என்ன நிறுத்தம்? ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத சில வழிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத சில வழிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். சில குறுக்கு வழியில் காரியத்தை வாய்க்க பண்ண நீங்கள் முயற்சிக்கலாம். சில தவறான வழியில் உங்கள் காரியத்தை நீங்களே வாய்க்க பண்ண சக்ஸஸ் பண்ணிவிட பிரயாசப்படலாம். அது வேத வசனத்துக்கு புறம்பானதாக இருக்கலாம், தேவனுடைய திட்டத்துக்கு மாறானதாக இருக்கலாம். அதனால் ஆண்டவர் அந்த காரியம் வாய்க்காதபடி தடை பண்ணி போக தேவனும் தூரத்திலிருந்து கவனித்து கொண்டே இருக்கலாம். அப்போ உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியில் நான் நடப்பேன், உமக்கு பிரியமான வழிகள் தான் எனக்கு பிரியம், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட காரியத்தில் உங்களுடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் மேலே சூழ்நிலை பார்க்காம, மனிதருடைய வாக்குகள், மனிதருடைய உதவிகள், அவங்க செஞ்சிருவாங்க, இவங்க செஞ்சிருவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் மேலே, கர்த்தர் தான் என் நம்பிக்கை, என் வழி அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் தான் நம்பிக்கை, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், காரியத்தை பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு விசுவாசிங்க, காரியம் வாய்க்கும். நான் அதுக்கு தான் ஜெபிக்க போகிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணணும். இதுவரை தடைப்பட்டு போன காரியம், தாமதித்து கொண்டிருக்கிற காரியத்தில் வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்த மகிழ்வுக்கு ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய மன சோர்வுகளை மாற்றி எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்திய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால், என் வழிகளிலே ஒரு குறைபாடு இருந்தால் தயவாக மன்னியும். என் வழிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர்தான் என் நம்பிக்கை. என் எந்த மனிதனையும், எந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் நான் நம்பி ஏமாந்து போகாதபடி நீரே என் நம்பிக்கை என்று உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்று யார் யார் இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, இந்த சகோதரனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த தாயாருக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த தகப்பனாருக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த வாலிப மகளுக்கு, வாலிப தம்பிக்கு நீங்க கட்டாயம் அற்புதம் செய்யணும். காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், காரியம் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். அற்புதத்தை பெற்றுக் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காரியத்தை வாய்க்க பண்ணி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.